ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டு ஒடியா எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம அலங்கார பொருட்கள்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அலங்கார பொருட்கள்னால் நம்ம நகைகள்லாம் வீட்டில் உடம்புல யூஸ் பண்ணுற எல்லா நகைகளும், மற்றபடி நம்ம தங்கம் வெள்ளி எல்லாமே, நம்ம மோதிரம் இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே ஒரியால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் டு ஒடியா இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வியூஸ் அதிகமாக இல்லைனாலும் நம்ம கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொலுசுக்கு பாமுஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கால் மோதிரத்துக்கு கொடோ முத்தி. கொடோ அப்படின்னா கால், மோந்திரம் அப்படின்னா நிறைய முத்தி இருக்கிற கொலுசு வந்து குங்குரு பவுஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டியானத்துக்கு அட்டா பிச்சா இல்லைன்னா அட்டா சுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நெத்தி சுட்டி அப்படின்னா மத்த மணி. மூக்குத்திக்கு நொத்தோ நக்க புல்லோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. நக்க புல்லோ அப்படின்னா புல்லோ அப்படின்னா பூ, நக்கோ அப்படின்னா மூக்கு. நம்ம வந்து நக்க புல்லோ அப்படின்னு சொல்லி சில பொருட்கள் வந்து நம்ம இப்போ கால் மோதிரம் அப்படின்றது நம்ம கொட முத்தி அப்படின்னு சொல்லலாம். நம்ம கால் காலோட பொருள் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் ஒரு சில பொருட்கள் வந்து நமக்கு அந்த மாதிரி வரும். நக்கோ அப்படின்னா மூக்கு, மூக்கோட பூ அப்படின்னு சொல்கிறது நக்க புல்லோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. தாயத்துக்கு டவுரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டாலருக்கு லாக்கெட். லாக்கெட் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி தான் லாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. வளையலுக்கு சுடி. மோதிரம் அப்படிக்கு முத்தி. மோதிரம்னா முத்தி. கம்மல் அப்படின்னா கண்ணப்புல்லோ அப்படின்னா கண்ணம் அப்படின்னா கம்மல் சாரி கண்ணம் அப்படின்னா காது, காதோட பூ அப்படின்னு சொல்கிறத கம்மல் அப்படின்னா கண்ணப்புல்லோ. தலைப்பின் வந்து முண்டோ கொண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பனுக்கு முண்டோ பித்தா. செயின், டாலர் இந்த மாதிரி செயின்லாம் வந்து இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி செயின்னே சொல்லுவாங்க. சுத்தமான ஒடியால் சொல்லணும்னா சிகுலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்லஸ்க்கு ஹரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அலங்கார நகைகளை வந்து அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு சில பொருட்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தலைப்பின் அப்படின்னா முண்டோ அப்படின்னா தலை, பின்னுன்னா கொண்டா அப்படின்னு சொல்கிறது. கிரீடம்க்கு முக்குடோ. ரத்தினத்துக்கு ரத்தினோ. தங்கத்துக்கு சுண்ணா. வெள்ளிக்கு ரூபா. வைரம்க்கு ஹீரா இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில பொருட்களில் நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். முத்துமணி மாலைக்கு முத்து மாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை நான் சொல்லும்போது அதை அந்த உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் தமிழே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது கொஞ்சம் புரியலைனாலும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு நேராக இருக்கிறத படிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். உச்சரிப்பு மட்டும்தான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி பார்க்கணும். மற்றபடி எல்லாமே வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ வந்து எந்த இடத்துல நான் ப்ளே ஆகும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பேசும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் போடணும்னா மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.